தழுதல். விவரிக்க முடியாத தெளிவற்ற பயம். இவர்கள் வந்து அறியாமலேயே ஒரு விதமான பதஷ்ட நிலை, அப்படி பதஷ்ட நிலையில இருப்பாங்க. பகல் இரவு அப்படின்னு நாள் பூராவுமே இவங்களுக்கு வந்து எண்ணங்கள் காட்சிகளும் வந்து இமோஷனல் ஆர் ஆஸ்ட்ரல் பிளேன்ல இருந்து வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். எப்படி வருதுன்னு அவங்களுக்கும் தெரியாது. இதனால பயம் ஏற்படுது, பயமா இருக்குது, ஆனா எதனால பயம்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. ஏதோ பயங்கரமா நடக்க போகுது, ஆனா என்னன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில பேருக்கு வந்து நரகத்துல போய் கஷ்டப்படுற மாதிரி கூட ஒரு பிரமை ஏற்படும். அந்த பயத்தால அப்படியே உடம்பு நடுங்கும், வியர்வை கொட்டும், வயிற்றுல ஒரு விதமான படபடப்பு ஏற்படும், அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிற வந்து ரொம்ப டெவலப்டா இருக்கும். அதாவது ஓவர் சென்சிட்டிவ்னு கூட சொல்லலாம். இந்த அப்புறம் இந்த பயங்கர இமேஜினேட்டிவ் பவரும் அவங்களுக்கு நிறைய உண்டு. இந்த ரெண்டு, இந்த ஓவர் சென்சிட்டிவிட்டியும் இமேஜினேட்டிவ் பவர், இந்த ரெண்டு விஷயங்கள்னாலதான் இவங்களுக்கு வந்து இனம் புரியாத பயம்ன்றது ஏற்படுறது, வேதனையை உண்டாக்குது. இதனால இவங்களுக்கு சடன் பேனிக் அட்டாக் கூட ஏற்படலாம். தூக்கமின்மை, நிலைகுழுந்து விழுகிறது, அந்த மாதிரி கூட இவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். இந்த பயத்தை இவங்க வந்து அன்றாட ஆக்டிவிட்டிஸோட கூட ஞாபகம் வச்சுங்க. உணர்வு திறன், சென்சிட்டிவிட்டின்னா கரெக்டான வேர்டு, அதிகப்படியான உணர்வு திறன். 38 ரெமெடிகள்ல ரொம்ப சென்சிட்டிவிட்டி இருக்கிறது. சென்சிட்டிவிட்டினால உணர்வு திறனால பாதிக்கப்படுறவங்க தான். சாதாரணமா ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டுருந்தாங்கன்னா அந்த மனநிலை உங்களுக்கு உருவாயிடும். ஒரு ஆக்சிடென்ட்னா அந்த மனநிலை உருவாயிடும். கொரோனா பேஷண்ட்ல இது போச்சு, சைரன் போச்சுன்னா அந்த மனநிலை உருவாயிடும். அதை தொடர்ந்து கற்பனையா ஓடிக்கிட்டே இருக்கும், அடுத்தடுத்து போயிட்டு இருக்கு. சென்சிட்டிவிட்டில ரெண்டு டிஃபரன்ஸ், இன்பேஷன்ஸோட சென்சிட்டிவிட்டி வேற, அது பிளைன். இது வந்து எத்திரியல் பிளைனு, மன அதாவது ஃப்ரீக்வன்சில அட்யூன் ஆயிடுறது. இது சென்சிட்டிவிட்டி டு த புலன்கள், அது கண்ட்ரோல் இருக்கும் இம்பேஷன்ஸ்ல, இது அன்கண்ட்ரோலபிளா போயிடும். ஓகே, இந்த பயத்தால இவங்களுக்கு வந்து இந்த பயத்தை அப்படியே அவங்க அன்றாட ஆக்டிவிட்டிஸ்க்கு அப்படியே திருப்புவாங்க. அதாவது ஒரு வீடு பத்திட்டு எரியுது அப்படின்ற மாதிரி தோணும், அல்லது குடும்பத்துல யாராவது ரொம்ப நெருங்கிற உறவினருக்கு யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆகுதுன்ற மாதிரி இவங்களுக்கு தோணும், அல்லது இவங்க யாரோ வந்து இவங்களை குத்த வர்ற மாதிரி அப்படி இமேஜின் பண்ணுவாங்க. எதனால இவங்களுக்கு வந்து இந்த பயம்னு பார்த்தா, இவங்களுக்கு வாழ்க்கையை பற்றின ஒரு ஆழமான அவநம்பிக்கை இருக்கும். இவங்க வந்து மனதுல ஏற்படுற குழப்பமும் பாரம் பயம் எல்லாமே அவங்க ஃபீல் பண்றதும் அல்லது உணர்ந்து பாக்குறது அப்படிங்கிறத சொல்லலாம். இது அவங்களாலேயே புரிஞ்சுக்க முடியாது, ஏன்னா அந்த புரிதலை தடுக்கிறதே அவங்களுடைய மிஸ்ட்ரஸ்ட் ஆஃப் லைஃப்னு சொல்றாங்க. இவங்க வந்து இவங்களுக்கு வந்து தோன்ற விஷயங்கள், காட்சிகள், இவங்களுக்கு கிடைக்கிற மெசேஜஸ் அப்படின்றது எல்லாமே பார்த்தாக்கா ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்ல இருந்து வருது. இந்த எண்ணங்கள் வந்து ஒரு கான்சியஸ் லெவலுக்கு வரும்போதுதான் இவங்களுக்கு இந்த பொறுக்க முடியாம இந்த ஒரு பதஷ்டம் எல்லாம் ஏற்படுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுதுன்னு அவங்க ஒரு ப்ரெடிக்ட் பண்றாங்க அப்படின்ற எடுத்துக்கிட்டாக்க, அந்த விஷயம் வந்து பேசிக்கலா அன்கான்சியஸ் லெவல்ல இருந்து தான் கிளம்பி வருது. அது வந்து கான்சியஸ் லெவல் அண்ட் அன்கான்சியஸ் லெவலுக்கு நடுவுல வந்து அப்படியே பதுங்கி உட்கார்ந்துருக்கும். ஒரு அது வந்து இவங்களுடைய எண்ண ஓட்டங்க இவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஸ்டேஜுக்கு போகும்போது அது கான்சியஸ் லெவலுக்கு வருது. அப்ப இவங்களுக்கு இந்த ஆங்ஸைட்டி ஓவர் ஆகி விவரிக்க முடியாத பயம்ன்றது ஏற்படுது. இதுதான் ஆஸ்பன் ஸ்டேட்டோட முக்கியமான ஒரு பிரச்சனை. ஆக்சுவலா இதோட அடிப்படை காரணம் ஆஸ்பன் ஸ்டேட்டுக்கு அப்படின்றது பார்த்தாக்க அன்பு. அன்பு வந்து இவங்களுக்கு இதர் மறுக்கப்பட்டிருக்கோ அல்லது கிடைக்காம போயிருக்கும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இந்த இது நிலை ஏற்படுதுங்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஆஸ்பன் பயம் ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு வந்து வாழ்க்கையின் மீது நம்பிக்கை சுத்தமா போயிருது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. பூமிக்கு வந்த நாள்ல இருந்து நம்ம நம்பிக்கையை நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது முக்கியமா வந்து பெற்றோர்களுடையான அரவணைப்புல மூலமா தான் நமக்கு இந்த நம்பிக்கைன்றது ஏற்படுது. ஆனா இவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த அன்புங்கிறது மறுக்கப்படும் போது, பெற்றோர்களோ வேற யாருக்கிட்ட அன்புன்றது கிடைக்காம போகும்போது இவங்களுக்கு வந்து வாழ்க்கைய ஒரு பாரம்னு ஏற்படுது. அந்த ஏதோ தூக்கி செல்றது, வாழ்க்கையை தூக்கி செல்ற ஒரு பாரமா அவங்களுக்கு தோட ஆரம்பிச்சிருது. ரொம்ப கொடூரமாகவும் ஆபத்தானதாகவும் வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் ஆஸ்பன் பயத்துடைய ஒரு அடிப்படைன்னு சொல்றாங்க. ஹஸ்பண்ட் பயத்தை ஓவர் கம் பண்றதுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஆப்டிமிஸ்டிக்கான எண்ணங்கள் இருக்கணும். பெற்றோர்டம் நல்ல இணக்கம் இருக்க வேண்டும். பெற்றோர் இல்லாதவங்க வந்து
மற்ற உறவினர்கள் பாட்டி தாத்தா நெய்பர்ஸ் பெட்ஸ் கூட அவங்க கிட்ட கூட அன்பா இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஆஸ்பென், எதற்காக ஏன் பயப்படுகிறோம் என்று கூட தெரியாது. பயம் திடீரென்று வரும், பல நேரங்களில் தானாகவே போய்விடும், விட்டுவிட்டும் வரலாம். சில நேரங்களில் இதை போன்ற பயம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். சாதாரணமாக இரவு நேரங்களில் தான் அதிக பயம் ஏற்படும். யாரோ காதில் கூறுவது போல பேசுவது போல இருக்கும், கதவை மூடிக்கொண்டு இருப்பார்கள். யாராவது தொடர்ந்து வருவது போல் இருக்கும், கண்களில் மிரட்சியும் பயமும் பதட்டமும் தெரியும். யாரிடமும் பேச விரும்ப மாட்டார்கள், எதையும் விவரமாக சொல்லவும் மாட்டார்கள். இவர்கள் தங்கள் பய உணர்வை அடுத்தவரிடம் கூறினால் யாரும் அதை நம்ப மாட்டார்கள், அதற்கு பதிலாக புத்திமதி கூறுவார்கள். இந்த பயத்தை வளரவிட்டால் தான் சொல்வதை யாரும் நம்பவில்லை என்ற எண்ணமும் பயமும் இழுத்துக்கொண்டே போக சில நேரங்களில் அவர்கள் மனநிலை ஆழ்ந்த அழுத்தம் ஏற்பட்டு பாதிப்புக்கு உள்ளாகலாம். அதிகமான பய உணர்வால் இவர்கள் உடலில் அதிகப்படியான வியர்வை, முடி உதிர்தல், உடல் நடுங்குதல் போன்ற பிரச்சனைகள் வரும். எனக்கு என்ன பிரச்சனை என்றே தெரியவில்லை, ஏதோ ஒரு பயங்கரமான உணர்வு இருக்கிறது, கெட்டது நடக்கப் போகிறது என்று பயப்படுவார்கள். வழக்குகள், மத சம்பந்தப்பட்ட அவ நம்பிக்கைகள் மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பொருட்கள், கடவுள் பயம், மத கோட்பாடுகளை செய்யவில்லை என்றால் கடவுள் தண்டனை அளிப்பார் என்று பயம் வரும். தொடர்ச்சியான ஆஸ்பென் பயம் உடல் மனம் பிரச்சனைகளை உண்டாக்கும். வயிற்றுப்போக்கு, வயிற்றில் முடிச்சுகள், பசியின்மை, தூக்கமின்மை உண்டாகும். நாள்பட்ட பதட்டம் அனைத்து உறுப்புகளின் திறனையும் கணிசமாக பாதிக்கிறது. குழந்தைகள் இரவில் தூங்கும் பொழுது பயங்கரமான கனவு கண்டு பயந்து எழுந்து அழுவார்கள். பெரியவர்களை விட சிறு வயதினரை அதிகமாக பாதிக்கும். சில மணி நேரத்திற்கு பின்பு இந்த பய உணர்வு மறைந்துவிடும். ஒரு சிலர் தூக்கத்தில் இருந்து எழுந்து பயமாக இருக்கிறது என்பார்கள். இவ்வித பயம் வரும்போது பாதிக்கப்பட்ட நபர் திறந்த வெளிக்கு வந்துவிட்டால் பயம் குறையும். சில சூழ்நிலைகளை தவிர்த்தால் பயப்பட வேண்டியது இல்லை என்று நினைப்பார்கள். ஆனால் ஆஸ்பென் நபர்கள் தங்கள் பய உணர்வை விட்டு ஓடி ஒளிய முடியாது. சூழ்நிலையால் வரும் பயத்தை விட இவர்கள் எது உண்மை எது பொய் என்பதை கண்டுபிடிக்க முடியாத மனநிலையில் இருப்பதால் பய உணர்வு வருகிறது. இவர்கள் நான் மற்றும் என் சுற்றுப்புறம், வெளி உலகம் என்று இருப்பார்கள். இந்த எல்லை மீறப்படும் பொழுது அதீத பய உணர்வு வருகிறது. அதாவது பக்கத்து வீட்டுக்காரர் தானாக வந்து பேசினால் சந்தேகமும் பயமும் ஏற்படுகிறது. ஏன், எதற்காக என்ற கேள்வி மனதிற்குள் எழுப்பப்பட்டு அதீத பயம் உருவாகிறது. மற்றவர்களிடம் பேச மனம் தடை போடுகிறது. சிலர் எப்பொழுதும் கனவு, கற்பனை, மாயத்தோற்றம் போன்ற மனநிலையில் இருப்பார்கள். இது எல்லை மீறும் பொழுது பய உணர்வு அதிகமாகலாம். இவர்களுக்கு நிஜத்திற்கும் மாயத்தோற்றத்திற்கும் இடையிலான வேறுபாட்டை அறிய முடியாது. அதிக அச்ச உணர்வு வரும்பொழுது மேலும் இவர்கள் மனநிலை தீவிரமாக மாற்றங்கள் ஏற்பட்டு சீரியஸ் மென்டல் இல்னஸ், சைக்கோசிஸ் போன்ற மனப்பிரச்சனைகள் ஏற்படும். இது ஆஸ்பென் எடுத்த பிறகு ஆரோக்கியமான பொது அறிவு மற்றும் தங்கள் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை உண்டாகும். மிகவும் அமைதியான தூக்கத்தை பெறுவார்கள். தைரியசாலிகளாக இருப்பார்கள். அசிடிட்டி, ஹார்மோன் இம்பேலன்ஸ், ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ஹைப்பர் வென்டிலேஷன், மயோபியா, ஓவர்வெயிட், அண்டர்வெயிட், டிராவல் சிக்னஸ், பேனிக் அட்டாக்ஸ், இந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஆஸ்பென் எடுத்தால் மிகவும் சிறந்தது. ஆஸ்பென் மனநிலையை வார்த்தைகளால் விளக்க முடியாது, ஏனென்றால் இது ஆன்மா சம்பந்தப்பட்ட மலர். அதாவது டிவைன் பவர் ஆஃப் லவ், தெய்வீக அன்பு, தெய்வீக அன்பின் மலர். தெய்வீக அன்பை பெற, தெய்வீக அன்பு கொடுக்க, இந்த மூணுமே வந்து ஆஸ்பென் தான்.